விரைவுச் செய்திகள். ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிடப்பள்ளி ஆசிரியர்களுக்கான இரண்டு நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை பழங்குடியின மாணவர்களுக்கான தேசிய கல்விச் சங்கம் நடத்துகிறது. 6 மாநிலங்களில் உள்ள இந்த பள்ளிகளைச் சேர்ந்த 54 ஆசிரியர்களுக்கு இன்றும் நாளையும் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. எதிர்கால பொறியாளர் திட்டத்திற்காக அமேசானுடன் இணைந்து வழங்கும் பயிற்சியினால் டிஜிட்டல் கல்வித்துறையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிகாரம் பெறுவார்கள் என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் பணிக்காக தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வின் அடிப்படையிலும் அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட நேர்முகத் தேர்வின் அடிப்படையிலும் இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. www.upsc.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். வரும் 2030 ஆண்டிற்குள் 140 மில்லியன் டன் கச்சா நிலக்கரி உற்பத்தியை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலக்கரி உற்பத்தியை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கையாக மேலும் 4 நிலக்கரி தொகுப்புகளை நிலக்கரி அமைச்சகம் அடையாளம் கண்டுள்ளது. மத்திய சுரங்கத்தின் திட்டமிடுதல் மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் 4 முதல் 6 புதிய நிலக்கரி தொகுப்புகளுக்கான புவியியல் அறிக்கையை வரும் மாதங்களில் இறுதி செய்யும். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கைத்தறி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாநில அளவிலான கைத்தறி துணிகளின் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனையினை மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோட்டில் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் இந்த கண்காட்சி இன்று தொடங்கி 15 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை உட்பட தமிழகத்தின் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் ஈரோடு கோஆப்டெக்ஸ் நிறுவனமும் கலந்து கொண்டு 60 விற்பனை நிலையங்களை அமைத்துள்ளது. இதில் பட்டு சேலைகள், சேலைகள், போர்வைகள் ஆகியவை விற்பனைக்கு வைத்துள்ளனர். விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள அனைத்து ரகங்களுக்கும் 30% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து நாளை முதல் அடுத்த மாதம் 15 தேதி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசின் நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 120 நாட்களுக்கு திறக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேலும் 17 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். பாரத் பயோடெக் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட இன்கோவெக் என்று அழைக்கப்படும் நாசி தடுப்பு மருந்து ஜனவரி இறுதியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த தடுப்பு மருந்து அரசு மருத்துவமனைகளில் 325 ரூபாய்க்கும் தனியார் மையங்களில் 800 ரூபாய்க்கும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இன்கோவெக் தடுப்பூசி மூக்கின் வாயிலாக செலுத்தப்படும் உலகின் முதல் தடுப்பு மருந்து இது என்பது குறிப்பிடத்தக்கது. 18 வயது நிரம்பியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பு மருந்தாகவும் இந்த இன்கோவெக் தடுப்பு மருந்தை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக நீலகிரி வரையாடு திட்டத்தை அமைத்து தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடங்களை மேம்படுத்தவும் இத்திட்டம் வழிவகை செய்யும். மேலும் இந்த திட்டம் 2022 முதல் 2027 ஆண்டு வரை 5 ஆண்டுகளில் 25 கோடியே 14 லட்சம் செலவில் செயல்படுத்தப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது.